வணக்கம். இதுவரை வந்து பூமகள் ஊர்வலம், அது வந்து குடும்பத்தை சுற்றி நகைச்சுவையாக சொல்லப்பட்ட திரைப்படம். அதுக்கு அடுத்தது பாண்டி. குடும்பத்துக்காக ஒரு இளைஞன் கடல் கடந்து போய் அந்த குடும்பத்தை எப்படி அக்கா தங்கச்சிகளை கரை சேர்க்கிறான்னு. மாயாண்டி குடும்பத்தை பங்காளிகளுக்குள்ள இருக்கிற பகை என்னைக்கும் பகையாகவே இருக்காது, அது உள்ளுக்குள்ள என்னைக்காவது ஒரு அன்பு விதைக்கப்பட்டிருக்கும்ன்றது சொல்லப்பட்ட ஒரு படம். கோடிப்பாளையம் இளைஞர்கள் தவறான வழியில் பெற்றவங்க தப்பாக நடந்த இளைஞர்கள் எப்படி தவறாக போகிறாங்கன்றத சொன்னேன். முத்துக்கு முத்தாக ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்துக்காக தன் நிலையை மாற்றி எப்படி இது பண்ணாங்கன்றத சொன்னேன். இது வந்து என்னன்னா முழுக்க முழுக்க நான் பார்த்த ஒரு, நான் வந்து உசிலம்பட்டி போர்டே ஸ்கூல்ல +1 +2 படிக்கும் போது அந்த ராஜேந்திரன் ஒரு கேரக்டர் எப்பயும் துரு துரு துருன்னு இருப்பான். அவன் எங்க ஸ்கூல்ல படிச்சதை விட பக்கத்துல டிஎல்சி ஸ்கூலு ஹையர் செகண்டரி ஸ்கூலு, அதுக்கு வாட்ச்மேனா வேலை வந்தது அதிகமா இருக்கும். எங்க ஸ்கூல்ல கிளாஸ் அட்டன் பண்ணவே மாட்டான், அவன் எப்ப பார்த்தா அங்கே இருப்பான். இப்போ நாங்கள் ஹாஸ்டலில் வந்து காலையில் எழுந்திரிச்சு பல் வளர்க்க ஏதாவது வேப்பம்பூச்சி வேணும்னா எங்கள் ஹாஸ்டல்லையும் நிறைய வேப்ப மரம் இருக்கும், அங்கேயெல்லாம் குடிக்க மாட்டான். குடுகுடுன்னு போய் அந்த டிஎல்சி அந்த ஹாஸ்டலில் இருக்கிற அந்த மரத்தில் ஏறி வேப்பம்பூச்சி வெடிப்பான். அவனுடைய அந்த சேஷ்டைகள் யாராவது ஒரு பிள்ளையை பார்த்தானாக்கு 3 நாள் ஃபாலோ பண்ணுவான், 4வது நாள் போய் அந்த பிள்ளைகிட்ட நான் வந்து ஒன்று லவ் பண்ணுறேன், ஏன்னா செருப்பு குண்டி அடிச்சு என்னடா பண்ணுவேன், இல்லை பாசு மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது, ஏன்னா கடைசி வரைக்கும் உறுத்திக்கே இருக்கு, ஒருவேளை சொல்லியிருந்தா அந்த பிள்ளை ஓகே ஆயிடுச்சுனாக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அந்த கேரக்டர் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக காதலித்தான். அவன் முடிவு ஒரு, அந்த முடிவு வந்து ஒரு அதிசயமாக ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது. அந்த லவ் எப்படி சக்சஸ் ஆச்சா சக்சஸ் ஆகலையான்னு அவன் சொன்ன அந்த காரணம் தான் இந்த பார்த்தம் பலையினுடைய கதையினுடைய ஸ்கிரிப்ட். இது முழுக்க முழுக்க வந்து இளமை துள்ளலோட இருக்கும். அதே சமயத்தில் என்னுடைய கதைகளில் வர அந்த பாசமான உறவுகளும் கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்து அந்த அந்த ராஜேந்திரன்ற கேரக்டர் அப்படி துருதுருன்னு பார்க்கும்போது எத்தனையோ பேர் பார்த்தா, இப்போ மாமா பையன் வந்து நான் பல மாயாண்டி குடும்பத்தார்கள் வந்து பார்த்துக்கிருக்கேன், அந்த ராஜேந்திர மாதிரியே அந்த இதுகள்லாம் எனக்கு சாயல் இருந்தது. ஒரு கண்டிப்பாக வந்து அந்த கேரக்டர் நம்ம நினச்ச நம்ம பார்த்த அந்த அந்த கதாபாத்திரம் கண்டிப்பாக ஒரு பண்ணுவார்போது, ஒரு கார்த்திக்கு எப்படி ஒரு அலைகள் ஓய்வதில்லை இந்த மாதிரிலாம் இருந்ததோ அது மாதிரி அன்புக்கு இந்த படம் பார்த்தம் பலையினும் கண்டிப்பாக பெரிய பெரிய படமாக எல்லாரும் மனதிலும் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு படமாக, இளமை இளைஞர்களை கவரக்கூடிய படமாக, பெற்றோர்களை வக இது எல்லாம் அமையும். இதில் வந்து நான் வந்து ஒருட்ட நான் மாமாட்ட கதை சொல்ல போனேன், மாமா இந்த மாதிரி அப்படி இப்படின்னு. இல்லை மாமா அது அப்படின்னு இப்படி இப்படி இருக்கிறது, என்னன்னா ஃபேமிலி படம் பண்ணுறது நம்ம வாயினும் கொண்டு போய் அழுக விட்டுருவாரோ அப்படின்ட்டு. கண்டிப்பாக உங்க உங்கள் பையன் வந்து நல்லா ஜாலியாக இருப்பார் அப்படின்ட்டு அந்த கதையை சொன்னேன். என் பையன் அறிமுகமாகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்டோரி கிடைக்கும்னு நினச்சே பார்க்கல, இதை விட ஒரு பெஸ்ட் ஸ்டோரி கிடைக்காது கண்டிப்பாக அப்படின்றது மாதிரி சொன்னார். இதில் வந்து அன்போட இந்த லண்டன்கார பொண்ணு ஜோஸ்னான்னு அந்த பொண்ணு நடிக்கிறாங்க. இதில் சித்தன் ரமேஷ் முழுக்க 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 இதுவரை வராத ஒரு கதாபாத்திரம், ஒரு அவர் அவராகவே இருக்க மாட்டார், இதுவரை வராத ஒரு கதாபாத்திரம், மிக அற்புதமான எல்லாரும் மனதிலும் பதியக்கூடிய, அவர் அவராகவே இருக்க மாட்டார், எல்லாரும் வேற ஒரு பாண்டியன் புத்திசாலி அந்த கேரக்டர் பேர் மிக அற்புதமானது. ராஜேந்திரன், ராஜேந்திரனுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்றது தான் மிக அற்புதமான அந்த இது. வந்து புல் கதையை சொல்ல முடியாது, இது வந்து என்னுடைய கதைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு இளமை துள்ளல்களோடு
இளமையோட இளமையை சுமந்து கொண்டு இந்த படம் இருக்கும். இப்ப வந்து மாமா மயில் மாமா பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா ஒரு சந்தோஷம், அளவு கடந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வந்து சொல்லி வந்து தெரிவிக்க முடியாது. நான் வந்து சினிமாவுக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடலாமா அப்படின்னு 77 மெட்ராஸ் வரும்போது ஒரு ஸ்டுடியோக்குள்ள போறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வாரமாவது ஆகும் அந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு. ஸோ அப்படியெல்லாம் உள்ள வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து பல துறையில் தொழில் பார்த்து கமல் சார்கிட்ட மேக்கப் அசிஸ்டண்டாக இருந்து பி வாசு சார்கிட்டையும் பார்த்திங்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அந்த இடையில இடையில மிமிக்ரியும் பண்ணிக்கிட்டு நகைச்சுவை கேரக்டரும் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இருந்த மயில்சாமியின் மகன் அருமை நாயகம் என்கின்ற அன்பு சினிமாவில் முதல் முதலாக கதாநாயகனாகிறான் அப்படின்றார் அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? உங்களுக்கெல்லாம் வந்து வாரிசுகள் இருந்து அந்த வாரிசுகளை வந்து சினிமாவில் நல்ல கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படும் போது அதை நிறைவேற்றினா இவனை சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். அருமை நாயகங்கிற பேர் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வைத்த பெயர். சினிமா அறிமுகம் ஆகும்போது அதுக்கு ஒரு பேர் வைக்கணுங்கிறதுக்காக பாலச்சந்திரிட்ட கேட்டேன். அன்புன்னு பேரை வச்சிருந்தாரு. அந்த பேர் அன்புன்னு வச்சதுக்கப்புறம் நேராக கமல் சார்கிட்ட கொண்டு வந்து பிளஸ்ஸிங் வாங்கிட்டு வந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லா ஹீரோஸ்கிட்டையும் அவன் ஃபோனில் பேசுவான், நான் போட்டு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் பையனை பார்த்து பிளஸ்ஸிங் பண்ணது அஜித் குமார். நான் சொல்றது ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னால இவனை மறைச்சு வை நல்ல நேரத்தில் காட்டு அப்படின்னாரு முதல்ல. ரெண்டாவது கொஞ்ச மாதத்துக்கு முன்பாக ரஜினி சார் இவனை பார்த்து கட்டி பிடிச்சு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னாரு. அப்பவும் நான் பக்கத்தில் தான் இருந்தேன், அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுகளையும் இப்போ பண்ணேன். சத்யராஜ் சார் எல்லாத்துக்கும் அனுபவம் நல்லா தெரியும், நல்ல பண்புள்ளவன். இவன் படித்த பாலோக் ஸ்கூலில் வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸு. அந்த பிரின்ஸ்பால் வந்து இருந்தால் இவன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லா பசங்களுக்கும் சொல்லுவாங்க, அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு சுத்தமாக படிக்க தெரியாது, நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகலேன். இன்றைக்கி லயோலா காலேஜில் வந்து ஃபைனல் இயராக இருக்கான். காலேஜ்லேயும் நல்ல பேர். எல்லா ஃபாதரும் வந்து தனிப்பட்ட முறையில் உன்னை பாராட்டுவாங்க, எனக்கு சொல்லுவாங்க, அதுலேயும் சந்தோஷம். இதை எல்லாத்த விட சினிமா துறையில் இவனை ஒரு நல்ல லெவலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஆசை. ஆசைனா எப்படி? பேராசை கிடையாது, அது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது. ஆசைப்படுபவன் மனுஷன், பேராசைப்படுபவன் அக்யூஸ்ட், குற்றவாளி. அந்த லிஸ்ட்ல நான் இல்லை. மணிரத்னம் சார் படத்தில் நடிக்கணும் என் பையன் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கௌதம் மேனன் படத்தில் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். முருகதாஸ் படத்தில் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த ஆசையெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு நினைச்சிருக்கிற நேரத்தில் 30 வருஷமா சினிமா உலகத்தில் நகைச்சுவையாக பண்ணுற இந்த மயில்சாமிக்கு சமுதாயத்தில் ஒரு பேர் வாங்கி கொடுத்தவன் ராசமதுரவன். பாண்டியங்கிற படத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 சீன் தான் வருவேன். அதில் ஒரு சீனில் வந்து நான் ஃபீல் பண்ணி நடிக்கணும் அப்படிங்கிற சீன் எங்கிட்ட சொல்லலை ராசமதுரவன். யூகே செந்தில்குமார்கிட்ட கூட்டு போய் மயில்சாமி விளையாட்டுத்தனமாக பண்ணிட போகிறாப்புல, இது ஒரு நல்ல சீனு, அவங்ககிட்ட நீங்கள் தனியாக சொல்லுங்கள் அப்படின் போது செந்தில்குமார் வந்து சொன்னார் என்கிட்ட, மாமா கொஞ்சம் ஃபீல் பண்ணி பண்ணணும், கொஞ்சம் காமெடி பண்ணாதீங்க அப்படின்னா. நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு யாராவது ஃபீலிங்ஸ் மாதிரி சீன் தரமாட்டாங்களான்னு. அந்த பாண்டி படத்தில் பண்ணும்போது அதுலேயும் எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் மாயாண்டி குடும்பத்தார், எல்லா படத்துலையும் குடிச்சிட்டு காமெடி பண்ணுற கேரக்டர், குடிச்சிட்டு ஒரு ஃபீலிங்ஸ் பண்ணணுங்கிறதுல ஃபஸ்ட்டு சமுதாயமுள்ள எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தவர் மாயாண்டி குடும்பத்தாரில் மாமா கேரக்டர். அதுக்கு ராசமதுரனுக்கு நான் காலமுள்ள நன்றி சொல்லுவேன். என்னதான் இருந்தாலும் தான் பையனை வந்து ராசமதுரன் படத்தில் கேட்கும்போது கூட்டத்தில் விட்டுருவாரோ, படம் முன்னா கூட்டமாக இருக்குமே அப்படின்னு ஒரு சின்ன இது இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் நான் சொன்னேன், நீங்கள் வந்து பாருங்கள் எப்படிங்கிறது பார்த்து பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ சமீபத்தில் இத்தான டைரக்டர் கூட என் பசங்கள்லாம் பார்த்துருக்காங்க. சொன்ன ஒரே வார்த்தை, உங்கள் பையனுக்கு நான் கண்டிப்பாக கதை பண்ணுவேன், நான் ஏதோ சம் எப்படியோ இருப்பாங்கன்னு கூப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கான், இதுக்குன்னு தனியாக கதை பண்ணணும் லேட்டஸ்டாக பண்ண டைரக்டர் கூட சொன்னாங்க. திடீர் ராசமதுரை கூப்பிடும் போது எப்படி என்ன பண்ண சரி கேட்கலாம் அப்படின்னு போய், ஏன்னா இவர் கதை எப்படி பண்ணுவாருங்கிறது எனக்கும் தெரியும், ராசமதுரனோட படம் பார்த்த அத்தனை பேத்துக்கும் தெரியும்.
கதையில வந்து ஒரு தவறில்லாத சீன்கள், கதை நல்லா இருக்கும், குடும்பத்தோட போய் பார்க்கலாம். எல்லாம் விளம்பரம் பண்ணுவாங்க, இவர் விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அந்த மாதிரி போது எனக்கு ரெண்டே ரெண்டு சீன் தான் சொன்னார். நான் சொன்னேன் எனக்கு இதுக்கு மேலே சொல்ல வேண்டாம், எப்படின்னா இந்த கதையில வந்து உன் பையன் நல்லா அழகா வெள்ளையா இருக்கான், ஆம்பளை பையனே இல்லாத ஒரு வீட்டில் முதல் முதல்ல ஆம்பளை பையன் பிறக்க ஒரே ஒரு காரணத்துக்காக அவனை வெயிலே படாமல் வளர்த்துறாங்க. ஆனால் அப்பா வந்து பிளாட்ஃபார்மில் இட்லி கடை வச்சுருப்பான், அந்த இட்லி கடையை வச்சு தான் பையனை வந்து காலேஜ் வரைக்கும் அனுப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவானோ அந்த மாதிரி உன் பையனை வந்து மறைச்சு 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 வாழ்ற ஒரு அப்பன். அந்த அப்பா கேரக்டர் வந்து சமயத்தில் நேஷனல் அவார்டு வாங்கின தம்பி ராமையா தான் என் பையன் அன்புக்கு அப்பாவை ஆக்ட் பண்ணுறாரு. அதுவும் ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பொறுமை இருந்தால் அந்த பொறுமைக்கு நிச்சயமாக பலன் உண்டு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 30 வருஷம் ஆச்சு, அந்த பொறுமைக்கு கிடைத்த வெற்றி இந்த ராசமுகம் படத்தில் என் பையன் அறிமுகமாகிறது, இதை விட சந்தோஷம் எனக்கு எதுவும் இல்லை. எப்படி வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி வருமோ, இனிமேல் நாளெல்லாம் எனக்கு தீபாவளி. சத்தியமாக சொல்ல ஒரு 3 நாளாக எனக்கு சரியான தூக்கம் கிடையாது. இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சு அவன், நான் 5 மணிக்கு அவன் டெய்லி எழுந்திரிக்கிறான், நைட்டு 10:11 ஆகுது, 2 முட்டு பழுதுட்டான், டெய்லினால முடியல அப்படின்னா இல்லைப்பா லைஃப்பில் ஜெயிக்கணும்னா எல்லாத்தையும் சாதிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு 1 ஹவர் வந்து ரெஸ்ட் எடுப்போம், நம்ம ஃப்ரெஷ் மீட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதனால வந்து உனக்கு ஏர் கட் பண்ணாங்க, இங்கெல்லாம் கூட்டு போய் அவனை படுக்க வச்சாலும் அவன் தூங்கினாலும் எனக்கு தூக்கம் வரல. என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஒரு 1/2 ஹவர் தூங்க, தூங்குறேன் கண்ணை மூடுறேன் ஆனால் தூக்கம் வரல. நான் சொல்றதெல்லாம் உண்மை. ஏன்னா அவனுக்கு எல்லாமே நான் பண்ணி விட்டுருக்கேன், டான்ஸ் 6 வருஷமா டான்ஸ், 6 வருஷமா கீபோர்டு கற்றுக்கிறான், ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனால் இதெல்லாம் நல்லா பண்ணுவான்னு ஒருபவனு நான் செக் பண்ணதே இல்லை, ஏன்னா அதுக்கு தேவையில்லை, இது அவளுக்கு தான். அது வந்திருக்க அனைவருக்கும் மாலை வணக்கம். இது என் லைஃப்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நாள் சொல்லுவேன். இப்படி ஒரு நாள் வரும்னு நான் இது வரைக்கும் திங்க் பண்ணி பார்த்தது இல்லை, ட்ரீம் பண்ணி பார்ப்பேன் எப்பயாவது தூங்கும் போது, நம்ம இப்படி நடிக்கணும், இந்த மாதிரி ஆகணும், பெரிய ஆளாக ஆகணும்னு. எங்க அப்பா என்னை வளர்க்குறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு, பட் ஆனால் எனக்கு ஒரு கஷ்டத்தையும் காட்டல, வரு என்னை எப்பவுமே சந்தோஷமா வச்சுப்பாரு. அது நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்து 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 இவருக்கு ஏதாவது ஒன்று, இவருக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிப்பில் என் காலேஜில் ரொம்ப நல்ல பேர் இல்லாட்டியும் ஒரு அளவுக்கு ஒரு சின்ன அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்டெப் சினிஃபீல்டு எடுத்து வச்சுருக்கேன், இதுலேயும் நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் எங்கள் அப்பாவுக்கு, நானும் நல்லா வரணும்னு ஒரு டீமோடு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு படம் ராசு மதுரவன் சார் படம் பண்ணுறதில் மிக மிக மிக